மாஸ்டர்ஸ் அண்ட் பிஜி டிப்ளமா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். வைடர் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட் ரிசர்ச் தீசிஸ்ன்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸ்பெசிஃபிக் கோர்ஸை எடுத்து அதில் ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ற மாதிரியான ஒரு அப்ரோச் தான். மாஸ்டர்ஸ் டிகிரி ஆஃபர் பண்றது யூனிவர்சிட்டிஸ், பிஜி டிப்ளமா காலேஜ் ஆஃபர் பண்ணும். நீங்க மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட 16 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் கண்டிப்பா இருக்கணும். இதுதான் 99% யூனிவர்சிட்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது. பிஜி டிப்ளமாக்கு அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்டும் கிடையாதுங்க. நீங்க 15 இயர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, 16 இயர்ஸ் எஜுகேஷன் இருந்தாலும் சரி, நீங்க பிஜி டிப்ளமா பண்ணலாம். 70% ஆவது யூஜியில் வாங்கியிருக்கணும். அந்த ஐஎல்ஸ் வந்து 7 மேல இருக்கணும். 55%, 60% இருந்தா கூட நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஐஎல்ஸ் கோர்ஸ் மினிமம் 6.5 இருக்கிறது ரொம்பவே நல்லது. மாஸ்டர்ஸ் டிகிரியோட டியூரேஷன் 2-3 இயர்ஸ், ஆவரேஜா 1-2 இயர்ஸ் இருக்கும். காஸ்ட் வந்து ஆவரேஜா 15 lakhs ல இருந்து 30 lakhs வரைக்கும் இருக்கும். 10 lakhs ல இருந்து 20 lakhs வரைக்கும் ஆவரேஜா போகும். இப்ப ஜாப் ஸ்கோப்புக்கு அப்படின்னு வந்தீங்கன்னா மாஸ்டர்ஸா இருக்கட்டும், பிஜி டிப்ளமா இருக்கட்டும், எந்த டிகிரி அப்படின்றது பெருசா மேட்டர் கிடையாதுங்க. நீங்க எந்த ஸ்கில்ஸ் வச்சிருக்கீங்க, அந்த ஸ்கில்ஸ் டிமாண்டிங்கா இருக்கா அப்படின்றத தான் பார்ப்பாங்க. அது இருந்தனாலே உங்களை ஹையர் பண்ணிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் கனடாவில் நடந்துகிட்டு இருக்கு. யூஜியில் வந்து 66% தான். அந்த 6 அரியர் வேறு வச்சிருந்தேன். இதை வச்சுக்கிட்டு எப்படி நான் மாஸ்டர்ஸ்க்குள்ளே போனேன் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் பயோவில் இருக்குது. மாஸ்டர்ஸ் வர்சஸ் பிஜி டிப்ளமா செக் பண்ணி பாருங்கள்.